ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம வந்து கொரி டிஎஸ்எல் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கொரி டிஎஸ்எல்லாம் என்ன, அதை எப்படி வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கொரி டிஎஸ்எல்ங்கிறது வந்து ஒரு ஜாவாவோட ஒரு டிபெண்டன்சி டூல், ஓகேங்களா? ஸோ ஜாவா அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொரி டிஎஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கொரி டிஎஸ்எல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொரிஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு நான் வந்து போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை மைசிக்கல் யூஸ் பண்ணுறேன், இல்லை வந்து நான் வந்து மோங்கோடிபி யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாலும் ஸோ ஒவ்வொரு டேட்டா பேஸில் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, வேறு ஒரு டேட்டா பேஸ் மாற்றும்போது நம்ம எல்லா கொரிஸும் உட்காந்து மாற்றாமல் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு ஒரு டேட்டாபேஸ் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மாற்றினா போதும், மற்ற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நார்மலாக ஒர்க் ஆகிருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் மெயினாக கொரி டிஎஸ்எல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ரொம்ப நம்ம வந்து ரா கொரிஸ் எல்லாம் எழுதணும் போது நம்மளுக்கு வந்து நிறையா எரர்ஸ் வரும், ஓகேங்களா? தெரியாது நம்மளுக்கு வந்து, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே எழுதுவோம். பட் நம்ம இப்படி எழுதும் போது நம்மளுக்கு ஏதாச்சும் தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சேஃப்னு சொல்கிறாங்க. அதான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பைலேஷன் எரரே உங்களுக்கு கொடுக்கும் தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா. ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணலாம் நம்ம ப்ராஜெக்டில், அதாவது புக் ஸ்டோர் நம்ம பண்ணி வச்சுருக்கோங்கள, இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் XML போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபார்ம் XML தான் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த கொரி டிஎஸ்எல்க்கு வந்து நம்ம ரெண்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும், ரெண்டுமே வந்து கொரி டிஎஸ்எலோட தான். ஸோ என்னென்னு சொல்கிறேன், கொரி டிஎஸ்எல் ஜேபிஏ அப்படிங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை டேரெக்டாக நம்ம எடுத்துருவோம். கொரி டிஎஸ்எல் ஜேபிஏ மேவன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட மேவன் ரெப்பாசிட்ரிஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இப்படி கிளிக் பண்ணால் போதும், பார்த்திங்களா, காப்பி ஆயிடும். இல்லாட்டினா ரைட் கண்ட்ரோல் சி இல்லை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எது பண்ணாலும் ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், கொரி டிஎஸ்எல் ஜேபிஏன் இருக்கும் ஆர்டிஃபேக்டில். எனக்கு அதுதான் வேணும், மெஷினெலாம் பிரச்சனையே இல்லை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மிஷின் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே டிபெண்டன்சிஸ்க்குள்ளே ஆல்ரெடி நிறைய டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இந்த ஒரு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷனை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, ஸோ வந்து டிபெண்டன்சி கொரி டிஎஸ்எல் ஜேபி ஆட் பண்ணியாச்சு. இன்னொன்று இருக்குது கொரி டிஎஸ்எல்லையே, அது பேர் பார்த்திங்கன்னா ஏபிடி. ஸோ நான் இங்கே என்னென்னா கொரி டிஎஸ்எல் ஏபிடி, ஏபிடினா என்னென்னா அப்ளிகேஷன் அனோடேஷன் ப்ராசஸிங் டூல், சரிங்களா? அனோடேஷன் ப்ராசஸிங் டூல். இதில் வந்து நான் மேவன் ரெப்பாசிட்டிஸில் போயிட்டு அதே மாதிரி இதோட டிபெண்டன்சிஸ் நான் கிளிக் பண்ணுனா காப்பி ஆயிரும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட ஃபார்ம் எக்ஸாம்பிளில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜேபிஏ ஆட் பண்ணியாச்சு, ஏபிடி ஆட் பண்ணியாச்சு, அண்ட் இந்த வெர்ஷன்ஸ் எனக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு என்டிட்டி கிளாஸ், நம்மளோட க்ரியேட் பண்ண என்டிட்டி கிளாஸ் ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மொத்தம் மூணு என்டிட்டி கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் வந்து மேவன் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது, அதாவது க்ளீனோ இல்லை மேவன் பில்டோ இல்லை மேவன் பேக்கேஜோ இல்லை மேவன் ஜென்ரேட்டர் சோர்ஸோ என்ன பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இந்த கொரி டிஎஸ்எல் என்ன பண்ணுன்னா நம்மளோட என்டிட்டி கிளாஸஸ் இருக்கான்னு பார்க்கும். அப்படி என்டிட்டி கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் ஃபைலுக்குள்ளே என்ன பண்ணுன்னா அந்த என்டிட்டி கிளாஸை கியூ டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணும், ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டட் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதாவது கியூ ஆத்தர், கியூ புக், கியூ புக் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இந்த லொக்கேஷன் இங்கே டார்கெட்டுக்குள்ள கொடுக்குறமோ அங்கே வந்து ஜென்ரேட் பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த லொக்கேஷன் எப்படி கொடுக்கலான்னு நம்ம பார்த்தலாம். அதுக்கப்புறம் அதை ஜென்ரேட் பண்ண கிளாஸஸை வச்சு நம்ம எப்படி வந்து கொரி நம்ம பில்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சிஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் இப்படி டைப் பண்ணாவே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் வந்து பில்ட், ஓகேங்களா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு வரல அப்படின்னா. ஓகே, ஸோ பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த பில்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ளக்இன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளக்இன்ஸ், ஓகேங்களா, ஸோ பில்டுக்குள்ளே ப்ளக்இன்ஸ் டிபெண்டன்சிஸ்க்கு வெளியே, ஓகே, ப்ளக்இன்ஸ்க்குள்ளே நம்ம ப்ளக்இன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளக்இன் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் வந்து கொரி டிஎஸ்எல்லேருந்து தான் கொடுக்குறாங்க. நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷன் நான் பண்ணல, இந்த ப்ளக்இனை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ப்ளக்இன் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளோட கிட்ஹப் ரெபாசிட்டரியில் போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். கிட்ஹப் ரெபாசிட்டரியில் நான் இது அப்படியே நான் வந்து உங்களுக்கு கமிட் பண்ணி புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபார்ம் எக்ஸாம்பிள் ஃபைலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த ஃபைல் நான் வந்து கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன, இங்கே இங்கே சும்மா ஒரு தடவை பார்க்கலாம். இது வந்து மைசீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த கொரி டிஎஸ்எல். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான்.
ஸோ அதனால தான் அவங்க குரூப் ஐடி அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் மாடிஃபை பண்ண தேவையில்லை மிஷின்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் சோர்சஸ் கொடுத்தா ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, கோல்ட் ப்ரா என்ன ஒரு மேவன் கொடுத்தாலும் நம்ம இது ப்ளகின் ரன் ஆகும். அண்ட் எங்கே வந்து அவுட்புட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் கண்டிப்பாக அதோட ஜென்ரேட் ஆகும் மேவன் நம்ம பில்ட் பண்ணும்போது. அதுக்குள்ளே ஜென்ரேட்டட் சோர்சஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே ஜாவான்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட எல்லா க்யூ டைப்போட கிளாஸஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதுதான் மெயின் ப்ராசஸர். ஸோ இந்த ஜேபிஏ அனடேஷன் ப்ராசஸர் தான் இந்த வேலை பண்ணுது. நம்மளோட ரெபாசிட்டியை ஸ்கேன் பண்ணி அது எங்கெங்கே டொமைன், அதாவது டொமைனில் என்னென்னா என்டிடி கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நம்மளோட கொடுத்த டார்கெட்டில் கொண்டு போய் விற்கிது. சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, சலிஜி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேவன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் சோர்சஸ் அண்ட் அப்டேட் ஃபோல்டர்ஸ் ஃபார் ஆல் ப்ராஜெக்ட் இருக்கும். இது கிளிக் பண்ணால் போதும். இல்லை நான் வந்து டெர்மினல்லையே நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான். நான் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ நான் வந்து புக் ஸ்டோர் அந்த இதுக்குள்ளே இருக்கேன். ஓகே, கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இது புக் ஸ்டோருக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எஸ்ஆர்சி டார்கெட் எல்லாமே இருக்குது. நான் இதுக்குள்ளே எம்விஎன் ஃபஸ்ட்டு க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். சரிங்களா? க்ளீன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் ஃபைல் வந்து கிளியர் ஆகிரும். அண்ட் கிளியர் ஆகிட்டு மறுபடியும் வந்து நம்மளோட ஸ்கெலிட்டன் மட்டும் க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா? டார்கெட் ஃபைலிங் இல்லை உங்களுக்கு. நான் வந்து இதை ஓகே டார்கெட் ஃபைல் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்விஎன் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே வில் சக்ஸஸ். அண்ட் இப்போ மறுபடியும் நான் வந்து உள்ளே போய் பார்த்தேன்னா டார்கெட் ஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் டார்கெட் ஃபைலுக்குள்ளே சம் ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் சோர்சஸ் நம்ம கொடுத்தது இருக்கா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனடேஷன்ஸ் அண்ட் ஜாவான்னு ரெண்டு இருக்கும். நம்ம கொடுத்தது ஜாவா. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆனது. உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம டாட் ஜாவா ஃபைல் வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும், கம்பைல் ஆகும். ஸோ அதுதான் இங்கே ஆகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் எல்லாமே அப்படியே இருக்கும், டாட் கிளாஸ் கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஜாவா கம்பைல், இதுதான் பேசிக் ஜாவா எப்படி ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணது இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். அதேக்குள்ளே புக் ஸ்டோர் என்டிட்டின்னு சொல்லிட்டு க்யூ அரே ஆத்தர் க்யூ புக் ஆத்தர்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு. இது ஒரு கிளாஸ் ஃபைல் தான். உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்னென்ன டேட்டா டைப்ஸ் கொடுத்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஆத்தரில் வந்து ஆத்தர்னு சொல்லிட்டு இது மெயின் நம்ம கிளாஸ் நேமே ஆத்தர், அதுக்கு ஒன்று ஃபைனல் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு ஒரு க்யூ ஆத்தர்னு ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம கிரியேட்டட் ஆட் ஜெண்டர் ஐடி நேம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம டிபி குறி பண்ண போகிறோம். அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆத்தர் அப்படின்னா ஆத்தருங்கிறது வந்து இங்கே எடுப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆத்தர் வேர் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டுனா இந்த ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து கொரி கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து ஒரு கொரி டிஎஸ்எல் வந்து ப்ளகினை ஆட் பண்ணும். ஸோ ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். ரெண்டு ப்ளகின் ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும், ஜேபிஏ அண்ட் ஏபிடி. அண்ட் ஒரு ப்ளகின் ஆட் பண்ணும். ப்ளகின் எல்லாமே ஸ்டாட்டிக் தான், டேரெக்டாக நீங்கள் வந்து ஓகே உங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நான் கொடுக்குறேன் இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கிட் ரெபாசிட்ரிஸ் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.